ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கி ஒரு வருடம் முடிந்து விட்டது. உக்ரைன் நாட்டின் ஒரு பெரிய அணு ஆலை ஆபத்தில் இருப்பதாக ஐநா சபை எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. ஒவ்வொரு நாளுமே லக் என்ற அடிப்படையில் கடக்க வேண்டிய சூழல் வந்துவிட்டதாக ஐநா சபை எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. மீண்டும் இன்று ஒரே நேரத்தில் 88 ஏவுகணைகளை உக்ரைன் நாட்டின் இலக்குகளை தாக்கி அழித்துள்ளது ரஷ்யா. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி புலம்புகிறார், டெய்லி புலம்புகிறார். இப்படிப்பட்ட நேரத்தில் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயம், ரஷ்யா உக்ரைனை அழிக்க ஆரம்பித்து ஒரு வருடம் ஆகிவிட்டது. ஆனால் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா இன்னும் ரஷ்யாவை கண்டிக்கவில்லை, எச்சரிக்கவில்லை. அது மட்டுமல்ல, கண்டிக்காது, எச்சரிக்காது. இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்புக்கு பிறகு அனைத்து மேற்கத்திய நாடுகளும் ரஷ்யாவை தயவு பார்க்காமல் தண்டித்துள்ளது, கண்டித்துள்ளது. ரஷ்யாவின் மீது பரந்த அளவிலான பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ரஷ்ய எண்ணெய் மற்றும் எரிவாயுவை வாங்கும் அளவை குறைத்துள்ளது. ஜெலன்ஸ்கி உக்ரைனை பாதுகாக்க இதுவரை இல்லாத அளவுக்கு ஆயுதங்களையும் வெடி மருந்துகளையும் பணத்தையும் மேற்கத்திய நாடுகள் கொடுத்து உதவியுள்ளது. ஆனால் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா இப்படி எதையுமே செய்யவில்லை. பட் இருந்தாலும் மனிதாபிமான உதவிகளை உக்ரைனுக்கு செய்துள்ளது இந்தியா. ஆனால் அதே நேரத்தில் இந்தியா ரஷ்யாவுடனான உறவை இந்த போர்க்காலத்தில் இன்னும் அதிகமாக வலுப்படுத்தியுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சென்ற வருடம் செப்டம்பர் மாதம் விளாடிமிர் புட்டினை சந்தித்து நேரடியாக இந்தியா ரஷ்யா இரண்டு நாடுகளின் நட்பை யாராலும் உடைக்க முடியாது என்று வெளிப்படையாக சொன்னதாக ஆதாரங்கள் உள்ளது. இருந்தாலும் அதே நேரத்தில் இது போருக்கான நேரம் கிடையாது, போருக்கான காலம் கிடையாது என்றும் அவர் ரஷ்ய ஜனாதிபதியிடம் கூறியதாக செய்திகள் வந்தது. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் போர் தொடங்கி ஒரு வருடம் ஆகிய பிறகும் கூட இந்தியா இன்னும் இந்த போரை கண்டிக்க பொறுப்பேற்க மறுக்கிறது. மேலும் இந்த போரினால் உருவாக்கப்பட்ட உலகளாவிய உணவு தட்டுப்பாடு, எரிபொருள் தட்டுப்பாடு, ஹை இன்ஃபிளேஷன், விலைகள் அதிகரிப்பு என பல சிக்கல்களை உருவானது பற்றி இந்தியா அடிக்கடி அச்சத்துடன் பேசியுள்ளது. இதற்கிடையில் ரஷ்யாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை ஐரோப்பிய நாடுகள் தவிர்த்து வந்த நேரத்தில் இந்தியா ரஷ்யாவின் எண்ணெயை டிஸ்கவுண்ட் விலையில் வாங்குவதை 2 மடங்காக அதிகரித்தது. இது அமெரிக்காவுக்கு எரிச்சலை உருவாக்கியது. இந்தியா அதோடு நிறுத்தவில்லை. ரஷ்யா தயாரித்த அதிகமான ஆயுதங்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆர்டர் கொடுத்து கொண்டே இருக்கிறது என்பது அதிகமான பேருக்கும் தெரியாத ஒரு உண்மை. இந்த போர் தொடங்கி ஒரு வருடம் முடிந்துள்ள நிலையில் ரஷ்யாவை கண்டிப்பது என்பது இந்தியாவின் எண்ணத்தில் கிடையவே கிடையாது என்பதை இவை அனைத்துமே நிரூபிக்கிறது. உண்மையிலேயே மேற்கத்திய நாடுகள் அவர்களது நாடுகளில் இருக்கும் ஃபுட் கிரைசிஸ், இன்ஃபிளேஷன் போன்றவற்றை மறைப்பதற்காக உக்ரைன் போரினை காரணம் காட்டி திசை திருப்புவதாக இந்தியா போன்ற பல நாடுகள் நம்புகிறது. ரஷ்யா மீதான இந்தியாவின் நட்புக்கு 4 முக்கியமான காரணங்கள், ஹிஸ்டரி, எனர்ஜி, வெப்பன்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது வரலாறு, ஆற்றல், ஆயுதங்கள் மற்றும் செல்வாக்கு. உண்மையிலேயே சொல்ல போனால் இந்தியா ரஷ்யா உறவு பின்னோக்கி செல்கிறது. ரஷ்யா தனது முதல் எம்பசியை இந்தியாவின் மும்பையில் திறந்தது எப்போது தெரியுமா? 1900 ஆண்டில். அப்போது கூட இந்தியா பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியின் கீழ் இருந்தது என்பதை நம்மால் மறக்க முடியாது. ஆனால் கோல்டு வார் காலத்தில், பனிப்போர் காலத்தில் இந்த உறவுகளின் உண்மை நிலை வெடித்தது. பிரிட்டிஷாரிடமிருந்து இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்னணியில் பார்க்கும்போது சோவியத் ஒன்றியத்தின் ஒரு அனுதாப செயலாக இந்தியாவின் மீது ஒரு வகையான பாசம் தொடங்கியது. பனிப்போர் தீவிரமடைந்த நேரத்தில் அப்போது இருந்த மேற்கத்திய எதிர்ப்பு அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பாக மாறியது. அந்த உணர்வு இந்தியாவாலும், முக்கியமாக இந்திய மக்களாலும் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. பனிப்போரின் முடிவு கூட அந்த உணர்வை மாற்றவில்லை. இப்போது உக்ரைன் போர் கூட அந்த உணர்வை மாற்றவில்லை. அதிகமான இந்திய மக்கள் சொல்வது உக்ரைனை அழிக்க ரஷ்யாவை விட அமெரிக்கா அதிகம் மோசடி செய்வதாக அடிக்கடி இந்தியாவில் குற்றச்சாட்டு உள்ளது. சென்ற வருடம் நவம்பர் மாதத்தில் இந்தியாவின் உயர்மட்ட ராஜதந்திரி எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் ரஷ்யாவுக்கு பயணம் செய்தார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவுடன் நின்று கொண்டு என்ன சொன்னார் தெரியுமா? இந்தியா ரஷ்யா உறவு நிலையானது மற்றும் காலத்தாலும் பல நிகழ்வுகளாலும் ஏற்கனவே சோதிக்கப்பட்டது. தீப்பொறியில் நன்கு வெந்து அடிவாங்கிய இரும்பு போல பலமானது என்று அறிக்கை வெளியிடப்பட்டது.
சர்வதேச அரசியலில் அவ்வளவு பெரிய செருப்படியை அமெரிக்காவுக்கு கொடுக்க இன்றைய உலகில் வேறு எந்த நாட்டுக்கும் அவ்வளவு தைரியம் கிடையாது. சைனா உட்பட ரஷ்யாவின் தாக்குதல்களை கண்டிக்காமல் உக்ரைனில் போரை நிறுத்த வேண்டும் என்று இந்தியா அழைப்பு விடுத்தது. அப்படியானால் அது எல்லாருக்குமே பொருந்தும். இந்தியாவின் அரசியல் எதிரிகள் பலரும் இந்தியா இப்படி சொல்வது மட்டுமே போதுமானதாக இல்லை என்றும், இந்தியாவின் வார்த்தைகளை விட இந்தியாவின் நடவடிக்கைகளை ரஷ்யாவை ஆதரிப்பது காட்டுகிறது என்றார்கள். இரண்டாவது பெரிய காரணம், மலிவான ரஷ்ய எண்ணெயை இந்தியா வாங்க விரும்புகிறது. உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. அமெரிக்கா 1.6% வளர்ச்சியில் இருக்கும் நேரத்தில் இந்தியா 7% வளர்ச்சியை கண்டுள்ளது. இன்னும் 3 அல்லது 4 வருடங்களில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஏற்கனவே உலகின் 3வது மிகப்பெரிய எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடாக உள்ளது. இந்தியாவில் வேகமாக நடக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கு எரிபொருள் இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது. ஆனால் உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் சொந்தமாக எண்ணெய் மற்றும் எரிவாயு தயாரிப்பு மிக குறைவாக இருப்பதால் நமக்கு தேவையான பெரும்பாலான எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட வேண்டும். அங்கதான் ரஷ்யா வருகிறது. ரஷ்யாவை விட மத்திய கிழக்கு நாடுகளிடமிருந்து இந்தியா அதிக எண்ணெய் வாங்கிய காலம் உண்டு. ஆனால் திடீரென ரஷ்ய எண்ணெயை வாங்கும் அளவு வானத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. 2022 டிசம்பர் மாதத்தில் இந்தியா 1.2 மில்லியன் பேரல் ரஷ்ய கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்துள்ளது. இது 2021 ஆண்டை விட 33 மடங்கு அதிகமாகும். மீண்டும் ஜனவரியில், இந்த வருடம் ஜனவரியில் ரஷ்யாவின் கச்சா எண்ணெயின் பங்கு இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதியில் 28% ஆக உயர்ந்தது. உக்ரைன் போருக்கு முன்பு இது 1% கூட கிடையாது. ஆக்சுவலி வெறும் 0.2% ஆக இருந்தது. இந்திய அதிகாரிகள் தங்கள் குடிமக்களுக்காக நாங்கள் பேரம் பேசுவதாக இந்தியா ரஷ்யா உறவை நியாயப்படுத்தினார்கள். அது உண்மை. நமது வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பணக்கார மேற்கத்தியர்கள் பாசாங்குத்தனம் செய்வது தவறு என்று வெளிப்படையாக பேசினார். ஓரளவுக்கு ஐரோப்பிய நாடுகள் ரஷ்ய எண்ணெயை இறக்குமதி செய்வதை குறைக்க முடிந்தது. இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்றவாறு வசதியான முறையில் அதை செய்தார்கள். 60,000 யூரோக்கள் தனிநபர் வருமானம் இருக்கும் நாடுகள் லாபத்திற்காக ரஷ்ய எண்ணெயை வாங்கும் போது, வெறும் $2,000 தனிநபர் ஆண்டு வருமானம் இருக்கக்கூடிய எங்கள் இந்திய மக்களுக்காக நாங்கள் குறைந்த விலையில் எண்ணெய் வாங்கக்கூடாதா, அது தவறா என்ற கேள்வியை ஜெய்சங்கர் வெளிப்படையாக கேட்டார். எண்ணெய்க்கு அதிக விலை கொடுக்கும் நிலையில் நாங்கள் இல்லை, எனது நாடு இல்லை என்று சொல்லியிருந்தார். கடந்த ஏப்ரல் மாதத்தில் ஜெய்சங்கர் அமெரிக்கா சென்றிருந்த போது அமெரிக்க அதிகாரிகள் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை இந்தியா குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதை இந்தியா முற்றிலுமாக புறக்கணித்தது. ஆனால் பைடன் நிர்வாகம் இப்போது அதனை சரி என்று கூறுகிறது. அமெரிக்காவின் அந்த மனமாற்றத்திற்கு என்ன காரணம்? இந்தியா ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை அதிகமான தள்ளுபடியில் வாங்குகிறது. பொருளாதார தடைகள் காரணமாக மேற்கத்திய நாடுகளால் அப்படி வாங்க முடியாது, முடியவில்லை. எனவேதான் அதே ரஷ்ய எண்ணெயை இந்தியா சுத்திகரித்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிற்கு தற்போது ஏற்றுமதி செய்கிறது. உங்களுக்கு தெரியுமா? எனவே மேற்கத்திய நாடுகள் தங்கள் கைகளை நேரடியாக அசுத்தப்படுத்தாமல் ரஷ்ய எண்ணெயை இந்தியாவிடமிருந்து வாங்க தொடங்கியுள்ளார்கள். எனவே எண்ணெய் மூலம் ரஷ்யாவுக்கு கிடைக்கும் வருமானத்தை அழிக்க வேண்டும் என்ற அமெரிக்காவின் எண்ணம் மேற்கத்திய நாடுகளின் எண்ணம் பலிக்கவில்லை. இந்திய மற்றும் சைனாவின் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் தள்ளுபடி விலையில் ரஷ்ய கச்சா எண்ணெயை மேற்கத்திய நாடுகளுக்கு வியாபாரம் செய்கிறார்கள் என்பது கசப்பான ஒரு உண்மை. இதனால் இந்தியாவுக்கு கொள்ளை லாபம். 3வது காரணம், ரஷ்யா இந்தியாவின் மிகப்பெரிய ஆயுத வியாபாரி. இந்திய ராணுவம் வரலாற்று ரீதியாக அதிகமான ரஷ்ய ஆயுதங்களை வைத்துள்ளது, பயன்படுத்துகிறது. இந்தியா பல ஆண்டுகளாக ரஷ்யாவுடன் நெருக்கமாக உள்ளது. எனவே இந்தியாவின் ஆயுத களஞ்சியங்களில் பெரும்பாலானவை ரஷ்யாவால் உருவாக்கப்பட்டவை. இந்திய விமானப்படை, கடற்படை, ராணுவம் என ரஷ்ய ஆயுதம் இந்தியாவில் குவிந்து கிடக்கிறது. இன்னும் ரீபில்ட், ரினியூ செய்ய வேண்டிய ஆயுதங்களுக்காக இந்தியா ரஷ்யாவை நம்பியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் சுமார் $13 பில்லியன் மதிப்பிலான ஆயுதங்களை ரஷ்யா இந்தியாவுக்கு விற்பனை செய்துள்ளது. இது வெளியில் தெரிந்த அளவு. இந்தியாவுக்கு இந்த ஆயுதங்கள் எல்லாம் தேவைப்படுவதற்கு ஒரு பெரிய காரணம் சைனா. 4வது பெரிய காரணம், சைனாவின் ஜிங்பிங்குடன் புட்டின் நெருக்கமாக வருவதை தடுக்க இந்தியா விரும்புகிறது. இந்தியாவின் மிகப்பெரிய வெளியுறவு கொள்கையின் அம்சம்
உக்ரைனும் கிடையாது, ரஷ்யாவும் கிடையாது, மாறாக சைனா. எப்போதுமே எல்லை சிக்கல் உள்ளது. கால்வான் மோதல் ஒரு பெரிய மோதலாக பார்க்கப்படுகிறது. எனவே மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவை தனிமைப்படுத்தும் நேரத்தில் புட்டின் ஏற்கனவே சைனாவை நெருங்கி செல்வார் என்று இந்தியாவுக்கு ஒரு அச்சம், ஒரு சந்தேகம் உண்டு. கடந்த ஒரு சில ஆண்டுகளில் ரஷ்யா சைனா உறவு மிகவும் நெருக்கமான விஷயம் மொத்த உலகத்துக்கே தெரியும். எனவே இந்தியாவின் தற்போதைய அணுகுமுறை என்னவென்றால், ரஷ்யா முழுமையாக சைனாவுடன் இணைவதை இந்தியா விரும்பவில்லை. ஏனெனில் இந்தியாவை பொறுத்தவரை சைனாதான் நம்பர் ஒன் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக மாறியுள்ளது என்பது உண்மை. இது அமெரிக்காவுக்கும் பொருந்தும். எனவே அமெரிக்காவுக்கு இந்தியா செய்வது பிடிக்கவில்லை என்றாலும், இந்தியா ஏன் ரஷ்யாவை கண்டிக்கவில்லை என்பதை அமெரிக்கா புரிந்து கொண்டது. இந்தியாவை அமெரிக்கா கண்டிக்கவே கண்டிக்காது. இப்ப தெரியுதா, இந்தியா உலக அளவில் இன்று சைனாவுக்கும் சரி, ரஷ்யாவுக்கும் சரி, அமெரிக்காவுக்கும் சரி, எப்படி தவிர்க்க முடியாத ஒரு நாடு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியுதா? ஐரோப்பிய கண்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, மொத்த மேற்கத்திய நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்தியாவை பகைத்துக் கொள்ள முடியவே முடியாது. இந்தியாவை பகைத்துக் கொள்ளும் எந்த நாடாக இருந்தாலும் அவனுடைய கஜானா காலி, முக்கியமாக அமெரிக்காவின் கஜானா காலி. இது உண்மையா இல்லையா என்பதை பற்றி கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ண மறந்துடாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit, and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலேயே வச்சு நல்ல சந்தோஷமா பார்த்துக்கோங்க friends. Thank you. Thank you.